தங்கச்சிக்கு நாய் கடிச்சா நீயே கல்ல கட்டி போட்டுருக்க? அத சொல்றேன், தங்கச்சிய நாய் கடிச்சிருச்சுப்பா. குச்சாட்ட போற ஓடு அதுதான் அண்ணா தேக்கி அந்த நாய் கடிச்சிருச்சு. இல்லம்மா இது சொல்லினேன், இன்னும் எனக்கு அர்த்தம் புரியல. ஒன்னா காலாண்ட நாய் கட்சிச்சான் பேசினா சரின்னு சொல்லினேன். நானும் சுலகாரம் மாரகத்தன் டில்லி நம்சிருக்கா எடுத்துக்கிட்டு சூழப்பேடு வைத்தியர்கிட்ட போனோம். வைத்தியர் தங்கச்சி நாய் கட்சிச்சு, தங்கச்சி விட்டாத்தாரு கேட்டா அவன் சொல்லிடும்பா நாய் ஐட்டா நீனா. எனக்கு கோவம் ஒண்ணு, இன்னும் வைத்தியர் சொல்லிட நீனு கேட்டு அவன் சொல்றான். அது பித்தம் புடிச்ச நாயா, பித்தம் பிடிக்காத நாயா, வெறி புடிச்ச நாயா, வெறி பிடிக்காத நாயா, நான் பார்க்க வேணான்னு கேடுதான். நாயன் தானவா? நாயன் தான். தங்கச்சிய நாய் கட்சிச்சுப்பா சரின்னு சொல்லினே. நானும் துலுகானம் மாரகாசன் டில்லி நம்சுருக்கா எத்தனை நேரம் தங்கச்சி கிட்ட போனேன். தங்கச்சி தங்கச்சி எந்த நாயமா உன்ன கட்சதுன்னு கேட்டேன். அவன் கேட்டுக்கிறான் ஒரு கேள்வி, என்னண்டாத்தா வளாரியா கட்சி நாயம் மூஞ்ச புட்டா பார்க்க முடியும்? தங்கச்சி நாய் கட்சிச்சுப்பா. அது எந்த நாய் பார்த்துலாம்னு சொல்லி நானும் துலுகான மாரகாசன் டில்லி நம்சுருக்கா எத்தனை கிளம்பணும். பாதி வழியில துருகான சொல்லினா எனக்கு மூணு தாய் பாய்ச்சி பொண்டாட்டி ஞாபகம் வந்து நான் கைட்டிக்கிறேன். பாரதிதாசன் எனக்கு மண்டை வலிக்குது நானும் கைட்டிக்கிறேன். டில்லி சொல்லினா ஒன்பதாவது சுத்த ஞாபகம் வந்து நானும் கைட்டிக்கிறேன். கட்சியில போவடா கைட்டிக்கலாம்னு அப்படியே பார்த்தோம்மா. மார்கழி மாசமா எல்லா நாய்களும் மஜாவும் இருக்குதுப்பா. தங்கச்சிய நாய் கட்சிச்சுப்பா. கட்சியில அப்படியே பார்த்துருந்தம்மா. ஒரு காய் என்னையே பார்த்துருந்தது. என்னடா இது டிக்கா கொடுதுன்னு அப்படியே பார்த்தோமா. நூறு குறைச்சதுப்பா. கட்சியில இந்த நாய் தான் தங்கச்சிய கட்சிருக்கும் சொல்லி ஒரே கப்புக்கிட்டப்பா. அந்த நாய் என் காலையும் கட்சிச்சுப்பா. தங்கச்சியை நாய் கட்சிச்சுப்பா. என்னடா ராஜா போட்டானா?